பாஸ் அல்டிமேட் டே 11 நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான மொமெண்ட்ஸ் அண்ட் நிறைய சச்சரவுகள், நிறைய சலசலப்புகள் அதெல்லாம் நடந்திருக்குது. அது என்ன ஏது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்துருமா? இது பிக் பாஸ் அல்டிமேட் டே 11 ரிவ்யூ. டே வழக்கம் போல ஒரு வேக்கப் சாங் கூட சாந்தமாக ஆரம்பிச்சுது. ஆனால் அதுக்கப்புறம் என்ன ஆகும் டாஸ்கோட கடைசி நாள் இன்னொரு பகுதி இருக்குது, பரபரப்பாக போகணும் இல்லையா? ஸோ அதனால் டாஸ்கை சாப்பிட்டு முடித்த உடனே ஆரம்பிச்சிட்டாங்க. ஆரம்பித்ததுமே சூடாக அப்படியே பரபரப்புன்னு தீ மாதிரி பறந்துட்டே இருந்துச்சு. ஸோ அதில் கேம் ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. வழக்கம் போல திருடர்கள் என்ன பண்ணுவாங்க, ரூல்ஸ் ஒன்று இருக்குது, ஆனால் எதுக்கு போட்டிருக்காங்க, ஏன் போட்டிருக்காங்க அப்படிங்கிறத தெரியாமல் அவங்களே மதிக்காமல் அப்படியே தாண்டி விளாண்டுருப்பாங்க இல்லையா? ஸோ அது மாதிரி அந்த திருடர்கள் டீம் விளாண்டுருக்க இந்த சைடு போலீஸ் அணியிலேருந்து நிரூப்பு காண்டாக்ட். நிரூப்பு காண்டாகி என்ன பண்ணிட்டாருன்னா, ஒரு மாதிரி வார்த்தையெல்லாம் விட்டாப்ல, என்னன்னா ஆட தெரியாமல் வந்துட்டாங்க கேமுக்கு, அப்படியே ஆட்டிக்கிட்டு பெரியம்மா ஆதிரி அப்படிங்கிற மாதிரியான வார்த்தையை யூஸ் பண்ணி நிரூப் திட்ட. ஆனால் அந்த அவர் சொன்ன டைமில் பார்த்து சுற்றி பார்த்தீங்கன்னா யாருமே கிடையாது, அந்த திருடர்கள் டீம்லேருந்து யாருமே இல்லை, அனிதா சம்பத் மட்டும்தான் இருந்தாங்க. ஸோ உடனே அனிதா என்ன நஷ்டானா வந்து, என்னடா அவன் சொல்கிறான், நீ எப்படா என்கிட்ட சொல்லலாம், வாடா கண்டென்ட் சிக்கிச்சிடா அப்படிங்கிற மாதிரி அங்கே ஒரு வாக்குவாதம் அப்படி டெவலப் ஆச்சு. இந்த சைடு இப்படி ஒரு கண்டென்ட் டெவலப் ஆகிட்டு இருக்க, அந்த டாஸ்க் ஆரம்பிக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து வனிதாக்கு ஷாருக்கும் ஒரு அந்த ரெஸ்ட் ரூமில் ஒரு சண்டை வந்துச்சு. என்னன்னா, இங்கே பாரு ஷாரி கேம் ஒழுங்காக விளாடுற மாதிரி இருந்தால் விளாடு அப்படிங்கிற மாதிரி வனிதா அந்த ஒரு பாயிண்டை சொல்ல, ஷாரிக்கு ஒன்றே காண்டாகி முதல்ல நீங்கள் ஆடுங்க, உங்களுக்கு தைரியம் தான் எடுத்து பாருங்க, ஒரு இடத்துல ஓயாமல் உட்காந்துட்டு ஆகியா இது மட்டும் பேசிட்டு இருக்கீங்க, வாய் மட்டும் அடிச்சுட்டு இருக்கீங்க, வந்து இறங்கி விளையாடு பாருங்க, அப்புறம் தான் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஷாருக்கு தைரியமாக வனிதாட்ட பேச அங்கே ஒரு மாதிரி சண்டை கிரியேட் ஆச்சு. தென் அந்த சண்டைக்கு அப்புறமா வந்து இன்னொரு முக்கியமான சண்டை, அவனே இப்படி பண்ணிட்டாரா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. என்னன்னா டாஸ்க் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருந்துச்சு. போலீஸ் ஸ்டேஷனில் போய் அனிதா தாமரை எல்லாருமே வந்து அங்கே இருக்கிற திங்ஸை திருக பார்க்க, அங்கே வந்து அரெஸ்ட் பண்ணுறதுக்காக அபிநய் பாலாஜி அவர்களாம் முயற்சிக்க. ஸோ அபிநய் பண்ண அந்த ஒரு முயற்சியில் அனிதாக்கு அடிபட அவங்களுக்கு கையில் அடிபட்டுருச்சு. ஸோ அனிதாக்கு அடிபட்ட உடனே வந்து வனிதா என்னம்மா இப்படி விளையாடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அனிதாக்கு அந்த ஐஸ் பேக்லாம் வச்சு அந்த ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ மேக்ஸிமம் ஹவுஸ் மேட்ஸ் எல்லாருமே அங்கே தான் இருந்தாங்க, அந்த அனிதாக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுற இடத்துல தான் இருந்தாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஷாரிக்கு சுதாவரணி அவங்கெல்லாம் இருக்காங்கல்ல திருடர்கள் அணி, அவங்க அந்த ரிங்கை எடுத்துகிட்டு போய் எல்லாரும் இந்த அனிதா மேலே கான்சன்ட்ரேஷனாக இருக்கிற அந்த டைமில் அந்த ரிங்கை எடுத்துகிட்டு போய் அடகுகடையில் வித்துட்டாங்க. என்னங்க இப்படி பண்ணிட்டீங்களே, உங்களுக்கு நான் மேன் ஹேண்ட்லிங் நீங்கள் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி அனிதா அந்த சைடு கத்திட்டு இருக்க, ஸ்னேகன் அப்படியே ஆப்போசிட் சைடில் பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கு கொந்தல் ஸ்டாப்பில் அந்த இங்கே பண்ணிட்டு இருக்கப்ப எதுக்கு நீங்கள் போய் திருடி விற்கணும் அப்படிங்கிற மாதிரி, ஏங்க உங்களுக்கு மனசாட்சி இல்லையா, இப்படி பண்ணிட்டு இருக்கீங்களா, ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு இப்படி ஆடுறீங்க, உங்களுக்கு மனசாட்சி இல்லையா, நான் நாளாக கோவப்பட்டா பார்த்துக்க சுருதியே அப்படிங்கிற மாதிரி செம்ம காண்டாகி சுருதியில் கத்திட்டு இருந்தாப்புல, செய்வதறியாத திகைத்து போய் நின்ற சுருதி அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா சுருதிக்கு ஆப்போசிட்ல பேசவே தெரியல, நான் கத்துவேன் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சுருதி கத்திக்கிட்டே இருந்தாங்க. கடைசி வரைக்கும் அதை தவிர வேறு எதுவுமே பேசல. ஓகே அப்படின்னு செட்டில் ஆகி ஒரு மாதிரி டாஸ்க் ஆரம்பிச்சுது. அடுத்து ஓகே ஒரு பெரிய பொருளே எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டாங்க, இனிமேல் போலீஸே என்னத்தை பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் சூழ்ந்து உட்காந்துருக்க, அப்போ என்ன பண்ணிட்டாங்கண்ணா பிக் பாஸ் கொடுத்துறீங்க திருப்பி கொடுத்துட்டாங்க. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த திருடர்களோட அந்த ரூல்ஸ், அந்த பிக் பாஸ் வச்சு இந்த ரூல்ஸ் என்னன்னா, ரெண்டு திருடர்கள் ஷிஃப்ட் போட்டு பண்ணணும், ஷிஃப்ட் போட்டு அந்த திருட்டை பண்ணணும், அந்த ரெண்டு திருடர்கள் மட்டும்தான் அந்த நகை அந்த வச்சிருக்கிற அந்த பொருளை திருடணும், அந்த வந்து அப்புறம் வந்து அந்த அடகு கடையில் வைக்கணும், வேற யாராவது எடுத்துட்டு வந்து வச்சா அது செல்லாது அப்படிங்கிறத டாஸ்க். ஸோ அந்த ஷாரி திருநாருன்னு சொன்னேன் இல்லையா, ஸோ அந்த டைமில் ஷிஃப்ட் இருந்தது யாருக்குன்னா சுஜாவரணிக்கும் சுருதிக்கும். ஆனால் ஷாரிக்கு எடுத்துகிட்டு போய் சுருதியை கொடுத்து அவங்க பண்ணதுனால சுருதி திருநாதா கணக்கு வராது இல்லையா, ஸோ அதனால பிக் பாஸை திருப்பி அமிச்சிட்டாரு. ஸோ அதனால செம்ம காண்டாயிட்டாங்க வனிதா சுஜாலாம். ஷாரிக்கே ஏன்டா இப்படி பண்ணுற, சும்மா தான் இரேன்டா போலீஸ் ஸ்டேஷன் என்ன பண்ண சும்மா இருந்தேன், அதே மாதிரி இருக்க வேண்டியதானே, ஏன்டா ஏன் தாலி அறுக்கிற அப்படிங்கிற மாதிரி வனிதா சுஜா செம்மையாக காண்டாயிட்டாங்க. ஸோ இதில் சுஜாக்கும் ஷாரிக்கும் செம்மையாக முட்டிக்குச்சு. அதில் வந்து மரியாதை இல்லாமல் ஏன்டா பேசுகிற, நீ வா போன்னு பேசாத, அவ்வளோ வாய ஒட்டச்சிரமா பார்த்துக்க அப்படிங்கிற மாதிரி நிறைய வார்த்தைகள்லாம் வந்து சுஜாவரணி ஷாரிக்கை பார்த்து சொல்ல, ஷாரிக்கும் பதிலுக்கு அதாவது ஷாரிக்கு வந்து அப்படி சொல்ல வந்தால் சுஜாவரணி இப்படி சொன்னாங்க. ஆனால் ஷாரிக்கும் ஒரு மாதிரி வந்து என்ன பெரிய இது மாதிரி பேசிகிட்டு இருக்க, நான் அப்படி தான் பேசுவேன், மரியாதை தான் பேசுவேன், என்னோட ரைட்ஸு, நீ என்ன பண்ண முடியும் எனக்கு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. ஒரு மாதிரி தான் இருந்தது நமக்கே, இருந்தாலும் ஷாரிக் கொஞ்சம் கண்ட்ரோலாக பேசியிருக்கலாமே அப்படின்னு தோணுச்சு. இதில் இடையில வனிதா வந்து ஷாரிக்கே ஓ மேலே தான் தப்பு, இது நான் கண்டென்ட் கொடுக்க வேண்டிய நேரம் கம்முன் இருக்கணும் நான் பேசுகிறப்ப அப்படிங்கிற மாதிரி வனிதா ஏதோ ஒன்று பேச ட்ரை பண்ணேன், அதை அப்படியே கட் பண்ணி சுஜாட்டை காம்ப்ரமைஸ் பேசுறதுக்காக போனார் சாரி. ஆனால் வேலைக்கு ஆகல, பருப்பு வேவல, அப்படியே முடிஞ்சு போச்சு அந்த பிரச்சனை. ஆனால் திருடன் போலீஸ் அப்படி அவங்களுக்குள்ள சண்டை வந்தால் ஓகே, ஒரு சில டைம் என்னாச்சுன்னா போலீஸ் டீமுக்கு உள்ளேயே என்னடா யூனிட்டியே இல்லை, எச்சத்தனமாக பண்ணாதீங்கடா அப்படிங்கிற மாதிரி வார்த்தை இல்லை, நிரூப்பு அபிநய் இவங்களுக்குள்ள நிறைய பிரச்சனை வந்தது. அதுக்கப்புறமே ஒரு வழியாக டாஸ்க் முடிஞ்சுது. அப்பாடான்னு போய் உட்காந்தா மறுபடியும் டீம் எல்லாரும் இந்த அடகு கடைக்கு கூப்பிட்டு, யார் யார் என்னென்ன சம்பாதிச்சிருக்கீங்க, எந்த டீம் வந்து அதிகமாக சம்பாதிச்சிருக்கீங்க, நீங்கள் திருடனுக்கு உண்டான வேலை என்ன அப்படிங்கிறத பிக் பாஸ் வந்து கொடுத்தாப்ல. ஸோ அந்த விதத்தில் ஸ்னேகனோட டீம் வந்து 10,800 ரூபாயும் வனிதா அவர்களோட டீம் வந்து 6,300
ரூபாயும் சம்பாதிச்சிருந்தாங்க. ஸோ அந்த அவங்கவுங்க ஜெயிச்ச அமௌண்ட்டை வந்து இந்த டீம் அணியாக செஞ்சு திருடி சம்பாதிச்சிங்க இல்லையா, ஸோ அதை நீங்கள் உங்கள் டீமுக்குள்ளேயே பிரிச்சுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி பிரிச்சுக்கிட்டாங்க, அமௌண்ட் அவங்களே பிரிச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வழக்கம் போல் வந்து சங்கீத ஸ்வரங்கள் ஏறி வருதா அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒன்று பேசணும் அந்த டயரில் உட்காந்து பேசிக்கிட்டே இருந்தாங்க. தென் அதுக்கப்புறமே வந்து கேப்டனாக ஸ்னேகன் இருக்கார் இல்லையா, ஸோ வாரம் முடிய போகுது. ஸோ ஸ்னேகன் வந்து மற்றவங்களாம் எப்படி இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிப்போர்ட் கார்டு கொடுக்கணும். போன வாரம் ஷாரி கொடுத்தாரு, இந்த வாரம் ஸ்னேகன் கொடுத்தாரு. அதில் மேக்ஸிமம் எல்லாருக்குமே 8, 9, 10, 10, 9, 8, 9, 8, 10, 9, 8, 10 அப்படிங்கிற மாதிரி அந்த பாயிண்ட்டையே மாறி 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 கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. ஸோ ஸ்னேகன் மற்றவங்களாம் எல்லாம் கரெக்டாக தான் பண்ணாங்களா, 8 கிலோ யாருமே இல்லையா அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. பட் இருந்தாலும் இது ஒரு கேம் தானே அப்படிங்கிற மாதிரி ஃப்ளோவில் இருந்துச்சு. அவரும் ஒரு ஸ்ட்ராட்டஜி சேஃப் கேம் அதெல்லாம் வச்சிருப்பார்ல அப்படிங்கிற மாதிரி ஃப்ளோவும் சொல்ல தோணுச்சு. இந்த ரிப்போர்ட் கார்டு கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு இது ஜூலிக்கும் வனிதாக்கும் ஆல்ரெடி முட்டிட்டு தான் இருக்கு ரெண்டு பேர்த்துக்கும். இதில் எக்ஸ்ட்ரா வந்து முட்டிட்டு இருந்து என்னன்னா அந்த ரிங் இருக்கு இல்லையா, அந்த ரிங்கை வந்து ஒரு பிளேஸில் வச்சுட்டாங்க. அதாவது அந்த செல்லா அது இது இவங்க தான் திருடி இருக்கணும் அப்படின்னு சொன்னோடனே அந்த ரிங்கை வந்து மறுபடியும் வந்து திருடர்கள் அணி அந்த ஜூலி இருந்த இடத்துல வச்சுட்டாங்க. ஏன்னா பிகாஸ் அந்த ஜூலி தான் அந்த ரிங்கை பாதுகாத்துட்டு இருந்தாங்க. ஸோ அந்த இடத்துல வச்சோன்னா ஜூலி சிரிச்சாங்க அப்படின்னு சிரிக்க வனிதா இங்கே பாரு ஐயோப்பா தயவு செஞ்சு சிரிக்காத, சத்தியமாக செம்ம காண்டாது நீ சிரிச்சாலே ஐயோ ஐயோப்பா சாமி சிரிப்பை பாரு செய்ப்பா அப்படிங்கிற மாதிரி வனிதா ஆஸ் யூஷுவல் ஒரு சூப்பர் பிஹேவியராக பேசுவாங்களே அடக்கமாக அதே மாதிரி பேசினாங்க. ஸோ இப்படி தான் போச்சு பிக் பாஸ் அல்டிமேட் இன்னைக்கு டே 11. சீரும் சிறப்புமாக ஆனால் போச்சு, சண்டைகள் சச்சரவுகள் நிறையவே இருந்தது எதிர்பார்த்ததை விட. ஸோ டாஸ்க்கும் நினைத்த மாதிரியே இன்றைக்கு முடிவடைந்தது. ஸோ ரிப்போர்ட் கார்டும் கொடுக்கப்பட்டது. ஸோ நாளைக்கு நாளானைக்கு அப்படிலாம் என்னென்ன டாஸ்க் வரும் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனால் அது மட்டும் இல்லாமல் இந்த வார அடிப்படையில் நிறைய பேர் உள்ள சொல்லிகிட்டே இருந்தாங்க. வனிதா டீம் போலீஸாக இருந்தப்போ சொல்லிகிட்டே இருந்தாங்க பிக் பாஸ் சொல்லுங்க பிக் பாஸ் இந்த வாரம் வேங்க பிக் பாஸ் ஹோஸ்ட் பர்ஃபார்மர் நான் போடுறேன் பிக் பாஸ் தாடி பாலாஜிக்கு அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸை பார்த்து வனிதா கத்திட்டு இருக்க வழக்கம் போல பல்பு வாங்குவாங்க வனிதா. அதே மாதிரி தான் பிக் பாஸ் மதிக்கவே இல்லை அப்போ மதிக்கவே இல்லை. ஸோ இருந்தாலும் பெஸ்ட் பர்ஃபார்மர் ஒஸ்ட் பர்ஃபார்மர் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தா கண்டிப்பாக வந்து தாடி பாலாஜி ஷாரிக் அவங்க போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் முக்கியமாக அந்த கரன்சி கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த கரன்சியை எதுக்கு யூஸ் பண்ண போகிறாங்க, ஒருவேளை நாமினேஷன்லேருந்து தப்பிக்கிறதுக்காக யூஸ் பண்ண போகிறாங்களா இல்லை உண்மையாகவே இந்த லக்ஸரி பட்ஜெட் வாங்குறதுக்காக யூஸ் பண்ண போகிறாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்தால் பார்க்கணும். அதுவும் இன்னும் கிளியராக தெரியல. அண்ட் இந்த வாரம் ஓட்டிங்கில் சுஜாவர்ணி அவர்கள் தான் அன்அஃபிஷியல் ஓட் கவுண்டில் கடைசியாக இருக்காங்க. ஸோ மேபி சுஜாவர்ணி அவர்கள் இந்த வாரம் எவிக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் நிறையா இருக்குது. ஸோ அது என்ன ஆக போகுது, என்ன குளறுபடி ஆக போகுது, அவங்க வெளியே வந்தால் கேம் என்ன மாதிரிலாம் மாறப்போகுது, அந்த வைல்ட் கார்டு என்ட்ரிலாம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ நீங்கள் இன்னைக்கு இந்த கேம் நடந்தது இல்லையா, அந்த திருடன் போலீஸ் டாஸ்க் அதாவது இந்த வாரம் ஃபுல்லாக நடந்தது இன்னைக்கு முடிஞ்சிருச்சு இல்லையா, எந்த டீம் சிறப்பாக பர்ஃபார்ம் பண்ணாங்க, ஒரு டீம் யுனைட்டாக இருந்து யார் நல்லா விளையாண்டாங்க அப்படின்னு உங்களுக்கு தோன்ற பாயிண்ட்டை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. முக்கியமாக லிட்டில் டாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் டோன்ட் ஃபார்கெட் டு கிளிக் த பெல் ஐகான்.